இனிய இயற்கை தாயின் அன்பான காலை வணக்கங்கள் அனைவருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடர்வது நான் உங்கள் அகழ். முதல் பகுதியில் நாம் காண உள்ளது ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகள் இந்த பூலோகத்தில் தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் வரலாற்று பக்கங்களில் நடந்தவையை எடுத்துக் கூற வருகிறார் சுதந்திர தமிழன். அவர் கூறுவதை கேட்டு மகிழுங்கள். இரண்டாம் பகுதியில் சிவானி அவர்கள் நமக்காக கல்வி செய்திகளை தர உள்ளார். நன்றி, வணக்கம். நெதர்லாந்தில் கடல் தடுப்பு சுவர் ஒன்று இடிந்து வெள்ளம் பரவியதால் 10,000 பேர் வரையில் உயிரிழந்தனர். 1730 ஆண்டு பின்னாளைய புரூசிய மன்னர் இரண்டாம் ஃபிரெடிக் அரசு மன்னிப்பு பெற்று சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். 1903 ஆண்டு பனாமா கால்வாய்க்கு தனிப்பட்ட உரிமையை ஐக்கிய அமெரிக்காவுக்கு வழங்கும் உடன்பாடு பனாமாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டது. 1918 ஆண்டு லாட்வியா உருசியாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1963 ஆண்டு முதலாவது தள்ளுக்குமிழ் தொலைபேசி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. 2013 ஆண்டு நாசா நிறுவனம் மாவென் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தை நோக்கி ஏவியது. 1910 ஆண்டு புதுகேஸ்வர் தத் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பிறந்தார். 1936 ஆண்டு வ.உ.சி. இந்திய விடுதலை போராட்ட வீரர் உயிர் நீத்தார். இன்று லாட்வியாவின் விடுதலை தினம். வரலாற்றில் இன்று நான் உங்கள் சுதந்திர தமிழன். செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் சிவானி. ஸ்பெஷல் காட்டகரியான மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள், சிறந்த விளையாட்டு நபர்கள் ஆகியோருக்கு MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு நவம்பர் 21, 2020 சனிக்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி செய்தி: ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகளிலும் ஒவ்வொரு வகுப்பினருக்கும் எவ்வளவு மருத்துவ இடங்கள் உள்ளன என்ற தகவல் உள்ளடங்கிய சீட் மெட்ரிக்ஸ் தேர்வுக்குழு வெளியிட்டுள்ளது. இதற்கான இணைய விவரத்தை TNACELTH.TN.GOV.IN நீங்கள் பெறலாம். மேலும் சீட் மெட்ரிக்ஸின் இணைய முகவரியை இந்த காணொலியின் டெஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளோம். கல்வி செய்தி: எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்ட 11 மத்திய அரசு கல்லூரிகளுக்கு நீட் முதுகலை தேர்வில் இருந்து விலக்களிக்கப்பட்டு இனி செட் என்ற புதிய தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்திய நிலையில் இனி செட் தேர்வை எய்ம்ஸ் நடத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி செய்தி: தமிழகத்தில் அரசு சட்ட கல்லூரிகளின் 3rd LLP சட்டப்படிப்பு. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலையின் சீர்மிகு சட்டப்பள்ளியில் 3rd LLP ஹானர்ஸ் சட்டப்படிப்பு. 2rd முதுகலை சட்ட மேற்படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலம் டிசம்பர் 5 வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு டாக்டர் சட்ட பல்கலை பதிவாளர் ரஞ்சித் ஓமின் ஆப்ரகாம் தெரிவித்து உள்ளார். கல்வி செய்தி: இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்புக்கு இந்த ஆண்டு 2000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்தனர். விண்ணப்பங்கள் பரிசீலனை முடிந்து தகுதியான 2002 பேருக்கான தரவரிசை பட்டியல் நேற்று முன்தினம் இரவு வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலில் ஷாபிகா ரிஸ்வானா முதலிடத்தையும், கீர்த்தி ஸ்ரீ 2nd இடத்தையும், சாருலதா 3rd இடத்தையும் பிடித்தனர். தரவரிசை பட்டியல் www.tnacelth.tn.gov.in என்ற சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வாரத்தில் கவுன்சிலிங்கை துவங்க இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை திட்டமிட்டுள்ளது. கல்வி செய்தி: அரசு பள்ளிகளில் கூடுதலாக சேர்ந்துள்ள மாணவர்களுக்கான புதிய ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமையாசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நன்றி. கல்வி செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் சிவானி.